பொன்னியின் செல்வன் இந்த படத்தை நம்ம மணிரத்னம் அவர்கள் இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தோட பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கல்கி அவர்கள் எழுதின ஒரு நாவல் தான். இதை மேக்சிமம் எல்லா பேருமே படிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு வந்து கதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு இருக்க 90s kids 2K kids இவங்களுக்கு அந்த கதை கண்டிப்பாக தெரியாது. அதனால் இந்த கதை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு அரியாசனம், அதாவது வந்து சோழர் காலத்தில் யார் அரசராக போகிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ண ஒரு கதை தான். அதுக்கு வந்து என்னென்ன சூழ்ச்சிகள் நடக்குது, உட்கட்சி பூசல் நடக்குது. இன்னைக்கு சிம்பிளாக சொல்ல போனால், இந்த நாற்காலி சண்டையை தான் இந்த படத்தோட பேஸாக வச்சு இந்த கதையை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, அந்த பொன்னியின் செல்வன் நாவலில் வர அந்த கேரக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காரு நம்ம மணிரத்னம் சார் அப்படின்றதான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்துட்டு அதில் வந்து கேரக்டர்ஸை சொல்லணும்னா அதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிரும், ஏன்னா அத்தனை கேரக்டர் இருக்குது. முக்கியமான கேரக்டர் இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த வந்தியத்தேவனாக இருக்கட்டும், ஒரு கரியாள சோழனாக இருக்கட்டும், நந்தினி கேரக்டராக இருக்கட்டும், அந்த இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் மெயினாக இருக்கனால அதை வந்து ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். நல்ல ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காப்புல. இதில் அதுலேயும் நம்ம ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருக்க அந்த நந்தினி கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேரக்டரை பார்க்குறப்ப எனக்கு ஒரு படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் தான் ஞாபகத்தில் வந்துருச்சு. எப்படி இந்த படத்தை பார்த்து அதை காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நம்ம வடசென்னையில் வர அந்த ஒரு ஆண்ட்ரியா கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்துட்டு தன்னோட ஹஸ்பண்டை வந்து சூழ்ச்சி பண்ணி கொண்டுருவாங்க, உடனே அவங்க வீட்டுக்கே போய் அவரவே கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் வாழ்ந்து சூழ்ச்சி பண்ணி வந்துட்டு அந்த வில்லனவே போட்டு தள்ளுவாங்க பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் தான் அந்த நந்தினி கேரக்டர் அப்படின்றது இப்போ தான் தெரிய வந்துச்சு. அந்த கேரக்டரை செம்மையாக நடிச்சிருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா ராய். அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு கொடுத்த அந்த கேரக்டர்ஸை எல்லா பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். சரத்குமாராக இருக்கட்டும், நம்ம பார்த்திபன் சாராக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம ஜெயம் ரவி அவர்கள் இருக்கட்டும், முக்கியமாக வந்து விக்ரம் பிரபுவை நம்ம சொல்லியே ஆகணும். அதாவது வந்துட்டு இந்த பாயிண்ட் வந்துடும் பேசிடுவார், இந்த பாயிண்ட் வந்துடும் பேசிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு படமே முடிஞ்சு போச்சு, கடைசி வரைக்கும் பேசலை. மேபி பாயிண்ட் வந்து அடுத்த பார்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். பிரபு அவர்கள் கூட 2 டைலாக் கொடுத்தாங்க, தன் பையனுக்கு ஒரு டைலாக் வைக்கலையே அப்படின்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட கேட்டிருக்கலாம், பட் கேட்கல போல. நம்ம கார்த்திக் அவர்கள் நம்ம சொல்லியாகணும், ஏன்னா பொன்னியின் செல்வனில் மெயினான ரோல் வந்துட்டு அந்த வந்தியத்தேவன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் சோழர்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஹிஸ்ட்ரி அவ்வளோ இருக்கு. அதாவது கரிகால சோழன் என்னென்ன பண்ணியிருக்காரு, அவரோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே கட்டினாரு, அந்த அப்போ வந்து தமிழகத்துக்கு எவ்வளோ பெருமை சேர்த்துருக்காரு, ராஜேந்திர சோழனோட ஆர்கிடெக்சர் என்னென்ன இருக்குது, இப்போ வந்து கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குது, தஞ்சை பெரிய கோவில் இருக்குது, அவங்க ஆட்சியே பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் எதுவுமே இல்லாமல் வந்தியத்தேவரை மட்டும் வச்சு பொன்னியின் செல்வனை ஏன் அவர் எழுதினாருன்னு சொல்லி நம்ம கல்கி அவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா கதை இவர் எழுதலை இல்லையா, அவர் எழுதின கதையை இவர் எழுதியிருக்காரு. அதனால் இந்த படத்தோட ஹீரோ நம்ம கார்த்தி அவர்கள். அடுத்தது எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்துக்கக்கூடிய அந்த பொன்னியின் செல்வன் கேரக்டரை பற்றி தான் நானுமே தேடிக்கிட்டே இருந்தேன். என்னடா டைட்டில் வச்சுக்கிட்டேன், பொன்னியின் செல்வனை காணமே காட்டுறாங்க. அப்புறம் கடைசியாக வந்து கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜெயம் ரவி அவர்களை காட்டினாங்க. காட்டின கொஞ்சம் நேரத்துலேயே கடலுக்குள்ளேயே இறங்கிட்டாப்புல. மேபி அடுத்த பாட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பாட்டு இருந்தால் அதில் பொன்னியின் செல்வனை கண்டிப்பாக காட்டுவாங்க. சினிமட்டோகிராஃபி, பாவம் ஒரு மனசில் எப்படி இப்படிலாம் எடுக்கணும்னு தோணுச்சோ, மேபி அந்த கதையை அவரும் படிச்சிருக்கலாம், இப்படி எடுத்தலாம் அப்படி எடுத்தலாம்னு நினச்சிருந்துருப்பாப்புல. கடைசியாக வந்து இவங்க பட்ஜெட்டில் நம்ம மணிரத்னம் சார் எப்படி எடுக்க சொன்னாரோ அதை அப்படியே எடுத்திருக்காரு அப்படின்றது மட்டும் நமக்கு பார்க்குறப்ப தெளிவாகவே தெரியுது. இந்த படத்தோட பெரிய மைனஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ஏஆர்மான் சார் தான் கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு படம் வந்துட்டு ஒரு பீரியாடிக்காக எடுத்திருக்காங்க, சரி ரைட்டு. ஆனால் இவர் போட்டிருக்க மியூசிக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நியூ ஏஜ் மியூசிக்காகவே இருக்குது, கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. அதாவது இந்த தயிர் சாதத்துக்கு வெண்டைக்காவை வந்து அப்படியே வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், இதுவும் நூல் நூல்னு இருக்கும், அது நூல், அந்த ஒரு ஃபீலே இல்லைங்க. அதாவது வந்துட்டு வழக்கமாகவே மணிரத்னம் சார் படத்துக்கு போனோம்னா நம்மளாம் ஸ்க்ரீனை எட்டி பார்த்தாத்தே அப்படியே என்னடா படம் போட்டாங்க இவ்வளோ அப்படின்னு நமக்கு தோணும். அது வரைக்கும் நீங்கள் வாட் சும்மா உட்காந்து செல்லம் நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா படம் போட்டு முடிச்சிருப்பாங்க, உங்களுக்கு காதலி அவ்வளோ அந்தளவுக்கு சைலண்ட்டாக தான் இருக்கும். பட்டு வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்னாச்சும் இந்த படத்தில் நல்லா கொடுத்துருக்கலாம், பட் எதுவுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1001 ஜிவி பிரகாஷ் வந்து போட்ட மியூசிக்கு இன்ன வரைக்கும் வந்துட்டு அவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்குது. அந்த சோழர்கள் அப்படின்னு காட்டுறப்ப அந்த கூஸ்பம்ஸ் எஃபெக்ட், அந்த இம்பேக்ட் வந்து நமக்கு வந்துச்சுல, அந்த ஒரு ஃபீலை வந்துட்டு இந்த படத்தில் எந்த சீன்லேயுமே கொடுக்கல. அதே மாதிரி பாட்டுகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கூட சூட்டே ஆகலைங்க, இந்த மூவிக்கு ஏற்ற பாட்டுகள் கிடையவே கிடையாது. அதே மாதிரி வலுக்கட்டாயமாக இந்த இன்ட்ரோ சாங்கை இவர் வாய்ஸ்லேயே பாடி ஆகணும்னு சொல்லிட்டு அதை ஒரு இதாகவே வச்சுட்டாங்க, கம்பலாகவே ஆக்கிட்டாங்க. அப்படி ஒன்று அடுத்து நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு எம்பரர், அதாவது ஒரு அரசர் காலத்தை வந்து காட்டியிருக்காங்கன்றப்ப சோழர்கள் வந்து எப்படி இருப்பாங்க தெரியுமா, தலைக்கு வந்து ஒரு தங்கத்தில் கிரீடம் வச்சுருப்பாங்க, கழுத்து நிறைய நகைகளை போட்டுக்கிட்டு, அவங்களோட கீழே வந்துட்டு ஒரு பட்டில் வந்துட்டு ஒரு அங்கவஸ்திரம் மாதிரி அந்த மாதிரி போட்டு அப்படி தான் வந்து அவங்களோட காஸ்டியூம் ஸ்டைல் இருக்கும்.
இவர் காட்டியிருக்காரு. சரி ஓகே, அப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த டயத்தில் எப்படிலாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கலாம். இதில் ஃபுல்லாக லெதரைட் வச்சுருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் படங்களை பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் பெர்சியாவை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு படங்களை நான் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். பட் வந்து அந்த லெதரைட் ஸ்டைல் வந்துட்டு காட்டினாங்க. அப்போ வந்து பாகுபலியில் காட்டினாங்க. ஓகே, பாகுபலியில் காட்டினாங்கன்னா அவங்க வந்து ஃபுல் ஃபிக்ஷன், அது வந்து ஃபுல்லுமே வந்து கற்பனை கதாபாத்திரங்கள். ஸோ வந்து அதில் வச்சாலும் அவங்க கிரீடங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, இதில் கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழாஸோட கோல்டன் ஏஜ் தான் வந்து தமிழ்நாட்டில் அவங்க ஆண்ட காலங்கள். அப்போ பொற்காலத்தில் கோல்டன் கலரு அந்த தீமே கிடையாது. எல்லாமே வந்துட்டு ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு டார்க்கு ரஸ்டடு கிட்டத்தட்ட கேஜிஎஃப் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. இது எப்படி அவருக்கு தோணுச்சுன்றது தெரில. இது வந்து சத்தியமாக சொல்கிறேன், ஒரு பீரியாடிக்கு ஒரு ஃபீலிங்கே நமக்கு வந்து கொடுக்கல அப்படின்றத தான் சொல்லணும். அதே மாதிரி ஒரு அரண்மனையை காட்டியிருந்தா ஒரே ஒரு அரண்மனை காட்டுறாங்க, அதாவது அந்த ஹெட் சோழரோட அரண்மனையை காட்டுறாங்க. மற்றபடியே வந்துட்டு யாருமே, இப்போ கரிகால சோழன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வெளியவே தான் இருக்காரு, அவருக்குன்னு ஒரு வீடு வாசல் இல்லையா. அதே மாதிரி பொன்னியின் செல்வனை அங்கே காட்டுறாங்க, அவரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியவே தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவங்க அண்ணே ஒருத்தர் போராடுறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ரகுமான் சார் அந்த அரியணைக்கு போராடுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரோட்லேயே தான் திரிகிறார். இவங்களுக்கு ஒரு அரண்மனை இல்லை, இவங்களோட ஸ்டைல் என்னவா இருக்கும், இவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னவா இருக்கும் அப்படின்ற விஷயங்களை எதுவுமே காட்டல, ஒரே ஒரு அரண்மனையை காட்டியிருக்காரு. எல்லாமே அதுக்குள்ளேயே வச்சு ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. சுத்தமாக நம்மளை அந்த அந்த ஒரு பீரியடுக்கோ அந்த மூவிக்குள்ள நம்மளை இழுத்துட்டே போல அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது இன்னைக்கு எப்படி இப்போ இங்கே வந்து சிட்டியில் இருப்போம், இப்போ நம்ம கிராமத்துக்கு போனால் அங்கே ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு பாருங்கள், அந்த ஒரு ஃபீல் தான் வருதே. அந்த ஒரு ஃபீலை தாண்டி நமக்கு வந்து எதையுமே புதுசாக, ஓ அந்த காலத்தில் வந்து சோழர் மன்னர்கள் இவ்வளோ வீரமாக வாழ்ந்திருக்காங்க, அவங்களோட அரண்மனைலாம் இப்படி இருந்திருக்கு, அவங்களோட கோட்டைகள் இப்படி இருந்திருக்கு அப்படின்ற விஷயம்லாம் இல்லை. இதே மாதிரி வந்துட்டு அந்த போர் புரியிறப்பையும் சரி, அந்த அரண்மனையில் இருக்க அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஷூட்டிங் வாட்டு போய்கிட்டு இருக்கு, அவங்க நின்று பேசுறது, அவங்க போர் நடந்துகிட்டு இருக்கு, அவங்க வாட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கு? அப்போ வந்து பாகுபலியில் நம்ம பார்க்குறப்ப ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. 7 அடி 8 அடிக்கு இருக்காங்க, அவங்க சண்டை ஓடுறப்பெல்லாம் நமக்கு ஏ அடிச்சு குத்தி தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதில் ஃபைட் நடக்குதுன்னா கார்த்தி குத்துறாப்புல, இந்த சைடு விக்ரம் குத்துறாப்புல, சைடில் இருக்கவங்களாம் சும்மா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி 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 மாறுகோ மாறுகோ அப்படின்னு அடிச்சுட்டு விளையாண்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இல்லை ஒளிஞ்சு நமக்கு அந்த ஃபீலை கொண்டு வரல அப்படின்றதான் சொல்லணும். இன்னொரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு நம்ம மனிதர், அதுக்கு அவரை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா அதிகமான இடத்துல சிஜி யூஸ் பண்ணல, அதே மாதிரி செட்டுகள் யூஸ் பண்ணலை. சிஜி யூஸ் பண்ணலன்றப்ப நமக்கு அது சந்தோஷமாக இருக்குது. ஒருவேளை RRR மாதிரி சிஜி எல்லாம் மற்ற ரகமாக எடுத்து தேர்ட் கிரேட் சிஜியை வச்சு நமக்கே பார்க்குறது சங்கட்டமாக இருந்துருமா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ சமீபத்தில் கூட கேப்டன் கூட வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஓரளவுக்கு இதாக எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சிஜி வைக்காதது மைனஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுறோம், அதாவது ஒரு ஒரு கிங்டமை காட்டுறோம், ஒரு சோழா கிங்டம், தமிழகத்தில் ஆளப்பட்ட மிகப்பெரிய கிங்டம், அதை நம்ம இந்தியாவுக்கே கொண்டு வந்து கொடுக்கணும், ஒரு வேர்ல்டுக்கு நம்ம காட்டுறோன்னா அதோட பவரை நீங்கள் விசுவலாக காட்டினா தான் தெரியுமே ஒழிஞ்சு. நீங்கள் அதை கொண்டு வந்து இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்திரன் படத்தையே ஒரு 2 கோடிக்கு எடுத்தோம்னா எப்படி இருக்கும்? தமிழ் திரையுலகத்தில் இது வந்து ஒரு நல்ல முயற்சினே சொல்லலாம். அதை வந்து எடுக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது எல்லா பேருக்குமே தெரியும். அதை வந்து சூப்பராக மணிரத்னம் சார் பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஒரு டிபேட் ஒன்று போய்கிட்டு இருக்கு, அதாவது பாகுபலியா இல்லை பொன்னியின் செல்வனா அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமே சொல்லலாம் பாகுபலி அப்படின்னு சொல்லலாம். கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அது ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்வாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இதுவுமே ஃபிக்ஷன் தாங்க. ஃபுல் இது வந்து நாவல் தான், ஒன்று வந்து ஒரிஜினல் பேஸ் பண்ண ஸ்டோரிலாம் இல்லை. ஸோ இதுலேயும் கொஞ்சம் பிரம்மாண்டங்கள் வச்சுருக்கலாம், ஒரு அவர் என்ன சொல்கிறோன்னா ஒரு கெத்தான டயலாக்ஸ் வச்சுருக்கலாம், அந்த ஃபீல் குட்டான அது ஒரு இம்பேக்ட், அதாவது நமக்கு வந்து நான் இப்போ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த கூஸ் பம்ப்ஸ் ஃபீலிங்ஸு சேர்த்துருந்தாங்கன்னா இந்த படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இப்பயும் நல்லா தான் இருக்குது. இந்த படத்துக்காக 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கண்டிப்பாக அதை வந்து திருப்பி அள்ளிடுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமுமே இல்லை. சமீப காலகட்டங்களில் ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னா அதுக்கு யார் முக்கியமான காரணமோ அவங்களுக்கு வந்து ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் படத்துக்கு லோகேஷ் கொடுத்தாங்க, வெந்து தெளிந்ததுக்கு அடுக்கு நம்ம சிம்பு அவர்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் காரை கொடுத்துட்டு டைரக்டர் அவர்களுக்கு புல்லட் வாங்கி கொடுத்தாங்க, கூல் சுரேஷ் அண்ணனுக்கு ஒரு ஐஃபோன்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஜெய்பீம் படம் ஹிட் ஆனதுக்காக அந்த அது அந்த கதாபாத்திரம் யாரை பார்த்து இன்ஸ்பைர் ஆயினாங்களோ அந்த அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. படக்குழுவினரில் இன்னொருத்தையும் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் வர வருமானத்தில் ஏதாவது வந்து அந்த சோழர் டைனாசிட்டிக்கு ஏதாச்சும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து அந்த ராஜராஜ சோழனோட கல்றையை போய் நீங்கள் பார்த்து மரியாதை செஞ்சீங்கன்னாவே போதும். அந்த கல்றை அட்லீஸ்ட் எங்கே இருக்குன்னாச்சு இந்த பட டீமுக்கு தெரியுமா? உடையலூர் அப்படின்ற மாவட்டத்தில் தான் அவரோட பள்ளிப்படை இருக்குங்க. பள்ளிப்படைனா அவரோட சமாதின்னு வச்சுங்க. அது எந்த நிலமையில தெரியுமா இருக்குது?
ஆனா இவங்க வந்துட்டு கோடி கோடியா அந்த அவரை வச்சு படத்தை எடுத்து கோடி கோடியா சம்பாரிச்சு இவங்க ஃபுல்லா கோடி கோடியா வீடு கட்டி சந்தோஷமா இருக்காங்க. அவர் யாருமே கண்டு